ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வந்து ஸ்டஃப்டு பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பெரிய பீட்ரூட் துருவி வச்சுக்கோங்க. தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. பேனில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கட் பண்ண இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளியை சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பீட்ரூட் நல்லா ஆறின பிறகு சப்பாத்தி மேலே பீட்ரூட் வைங்க. அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சு நல்லா தட்டிடுங்க. தோசைக்கல்லில் சப்பாத்தியை குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பீட்ரூட் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபிக்கு சைடிஷே தேவையில்லை. ட்ராவல் பண்ணும்போது இதுமாதிரி ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. Okay, thanks for watching. Bye bye.